தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தம்மை சந்திக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என மல்வத்து பீடம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை மல்வத்து பீடத்தின் மாநாயகர் திப்பட்டுபாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தீரர் தெரிவித்துள்ளார். மாநாயக தீரரின் சம்மதத்துடன் நாட்டை நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற இடைக்கால அரசாங்கம் அமைப்பது உள்ளிட்ட 6 யோசனைகள் அடங்கிய கடிதம் ஒன்றை மகாநாயக்கர்கள் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு அனுப்பியிருந்தனர். குறித்த கடிதத்திற்கு இதுவரையில் எவரும் சாதகமான பதிலை வழங்காத காரணத்தினால் மகாநாயக தீரர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அண்மையில் மல்வத்து மாநாயக தீரரை சந்திக்க சென்றபோது அதுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. எதிர்வரும் 6 தேதி நாடு தழுவிய ரீதியில் ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. அரசு, தனியார் மற்றும் தோட்டத்துறையைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். அதன்படி அன்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் உள்ள மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த 6 கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் பயன்படுத்திய படகும் தமிழக கடலோர காவற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்திய கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் திருகோணமலையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் 6 பேரையும் இந்திய கடற்படையினர் கைது செய்து காரைக்கால் துறைமுகத்திற்கு இன்று அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவர்களிடம் கடலோர காவல் குழும ஆய்வாளர் ராஜா தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எதிர்வரும் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றை நிகழ்த்திவிட்டு பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிய வருகிறது. அரசாங்கத்திற்குள் நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பிரதமர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அணியிலிருந்து விலகி சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணியுடன் இன்று முற்பகல் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பேசல் ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷவின் இந்த முடிவு தொடர்பாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சாராத ஒருவரை பிரதமராக தெரிவு செய்யுமாறு பேசல் ராஜபக்ஷ யோசனை முன்வைத்துள்ளார். புதிய மின்சார இணைப்புகள் வழங்குவது குறைக்கப்பட்டுள்ளது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றும் நாளைய தினம் மாத்திரம் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ரமலான் தினமான இன்றைய தினம் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றம் செயற்படும் விதம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஆழ்ந்த கவலை வெளியிட்டார். இவ்வாறான இக்கட்டான நிலையிலும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏப்ரல் மாதத்தை வீணடித்துள்ளதாக ரணில் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளின் பொருளாதாரம் பற்றிய அடிப்படை அறிவை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே மேசையில் ஒன்று கூடி இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான வேலைத்திட்டத்தை உருவாக்குவது முக்கியமாகும். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் மிகவும் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகியிருந்தன. எனினும் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகவும் துரதிருஷ்டவசமாக இழந்துவிட்டோம். இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்த பின்னர் ஆட்சியை பிடிப்பது எளிதாகிவிடும் என்று யாராவது நினைத்தால் அது எப்படி இருக்காது? ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு இதனை யாராலும் செய்ய முடியாது. எங்களுக்கு மிக குறைந்த நேரமே உள்ளது. கடந்த 29 தேதி நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஏனைய அரசியல்வாதிகள் குழுவொன்றுடன் கலந்துரையாடிய போது ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டக் களத்திற்கு 24 மணி நேர நடமாடும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரியில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் நிலையத்தின் திறன் 6 கிலோ வோல்ட் என காட்டப்பட்டுள்ளது. குறித்த நடமாடும் சூரிய சக்தி நிலைய வாகனம் பல நாட்களாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் போராட்டக் களத்தின் கூடாரங்களில் வாழும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரின் பெர்னாண்டோ அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின கூட்டத்தில் ஹாரின் பெர்னாண்டோ மற்றும் ஃபீல்டு மார்ஷல் சரத் போன்சேகா ஆகியோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேரணியின் பட்டியலில் வரிசையால் இருவருக்கும் இடையிலான மோதல் ஏற்பட்டதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அப்போது ஹாரின் பெர்னாண்டோ அநாகரிகமான முறையில் செயற்பட்டுக் கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது கேள்விக்குறியாகவே உள்ள நிலையில் சிறிய வரவு செலவு திட்டம் ஒன்றோ அல்லது இடைக்கால கணக்கறிக்கையோ சமர்ப்பிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஜூன் முதல் ஆகஸ்ட் வரைக்குமான சிறிய வரவு செலவு திட்டம் அல்லது இடைக்கால கணக்கறிக்கை இம்மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நிதியமைச்சர் அலி சப்ரி, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர், துறை சீரிமர் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதாக தெரிய வருகிறது. எனினும் புதிய வரி விதிப்பு முறையோ அல்லது வரி சீர்திருத்தங்களையோ இடைக்கால கணக்கறிக்கை மூலம் அறிமுகப்படுத்த வழியில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்ற அனுமதிக்கு உட்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் வரி அதிகரிப்பை நிதி அமைச்சர் முன்மொழிய முடியும் என கூறப்படுகிறது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தனது மகன், மருமகன், பேரன் ஆகிய மூவரையும் தேடி வந்த தாய் ஒருவர் சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் இரவு மரணமடைந்தார். வவுனியா கிறிஸ்தவ குளம் பகுதியைச் சேர்ந்த தங்கராசா செல்வராணி என்ற தாயே இவ்வாறு மரணமடைந்தார். இவரது மகன் தங்கராசா தயாபரன், மருமகன் தம்பு தியாகராசா, பேரன் தியாகராசா மனோகரன் ஆகிய மூவரும் கடந்த 2008 வவுனியா செட்டிக்குளத்தில் விறகு வெட்ட சென்றபோது இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தனர். அவர்களை தேடி வவுனியாவில் கடந்த 1898 முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான உண்ண தவிர்ப்பு போராட்டத்திலும் குறித்த தாய் கலந்து கொண்டு தனது மகன், மருமகன், பேரன் ஆகிய மூவரையும் கண்டுபிடித்து தரக்கோரி போராடியிருந்தார். இந்த நிலையில் மூவரையும் காணாமலேயே அவர் நேற்று முன்தினம் மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொள்வனவு செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் $200 பில்லியன் இந்திய கடனுதவியை நீடித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் $500 மில்லியன் கடன் வரியை நீட்டிப்பது தொடர்பாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். ஏற்கனவே இந்தியாவிடமிருந்து இலங்கை உணவு மற்றும் எரிபொருள் எரிவாயு தேவைக்காக $500 மில்லியன் இலங்கைக்கு வழங்கியது. அத்துடன் மேலும் நிதியுதவிகளை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கட்சியொன்றை உருவாக்க தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலை கருத்தில் கொண்டு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் சிரேஷ்ட தலைவர் ஒருவரை தலைமை பொறுப்பை ஏற்க அழைக்க உள்ளதாக அந்த குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் புதிய கட்சித் தலைவரின் பெயர் இப்போது வெளியிடப்படாது என்று பேச்சாளர் கூறினார். தற்போதைய நிர்வாகத்திற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் அரசாங்கத்தின் ஆணவ ஆட்சி தொடரும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரான பேராசிரியர் ரோஹண லட்சுமண் பியதாச தெரிவித்துள்ளார். பல நபர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளால் நாடு நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர், முன்னாள் நிதி, விவசாயம் மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 வரவு செலவு திட்டத்தில் 75% ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நபர்களின் நிதி முறைகேடு நாட்டை அழிவுக்கு இட்டுச் சென்றுள்ளது எனவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.